கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் மூணுல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு கழுவி தண்ணி எடுத்து அதுக்கு தேவையான ஜீரகம் பெருஞ்சீரகம் உப்பு மஞ்சள் தூள் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்து நல்லா மிக்சியில கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நல்ல பருப்பு ஊறின தண்ணியிலேயே அது வந்து அரைப்பட்டுடும். ஸோ தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேல நமக்கு தேவையான அளவு பொடியா அரைஞ்ச வாழைப்பூ அரிசி மாவு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்ச உருண்டைகளை நீங்க பல விதங்களா தயார் பண்ணலாம். ஒண்ணு நீங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், இல்லைனா நீங்க ஸ்டீம்ல வேக வைக்கலாம், அதுக்கு இல்லைன்னா நீங்க டைரக்டா குழம்புலயும் வேக வைக்கலாம். நம்ம இந்த வீடியோல வறுக்கிறதையும் ஸ்டீம்ல வேக வைக்கிறதையும் காமிக்க போறோம். வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் இந்த கோலா உருண்டைகளை போட்டு மிதமான தீயில பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை இப்படியே நீங்க ஸ்நாக்ஸா கூட யூஸ் பண்ணலாம். இந்த வாழைப்பூ கோலா உருண்டைய ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி, இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் குழம்புலையும் போடலாம். ஸோ இது ஒரு ஈஸியான வே. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மாதிரி இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி நீங்கள் இட்லி தட்டில் ஸ்டீம் இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீமில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 10-15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இதை நீங்கள் எடுத்து ஆற வச்சு அப்புறமா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது குழம்புல போட்டால் கூட. நம்மளோட கோலா உருண்டைகள் ரெண்டு ஸ்டைல்லையுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, அதுக்கு தேவையான உப்பு, புதினா, மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. ஸோ இப்போ இந்த புளியையும் ஆட் பண்ணி நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு வேணும்னா இப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நமக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, பெருஞ்சீரகம் இதனாலத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ நம்ம வேக வச்சோ இல்லை வறுத்தோ வச்சிருக்க கோலா உருண்டையை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அடி பிடிக்காம கொதிக்க விடுங்க. இதுவும் ரொம்ப நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கிரேவியும் இது மேலே ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் அதிக நேரம்லாம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு கொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான, சிம்பிளான, ஹெல்தியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இதை வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாழைப்பூ அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியானவே. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பாவோட சார்பாக. நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டையும் பார்க்கலாம்.